தமிழ் மன்னர்களை அவமதித்த திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மற்றும் திரௌபதியை அவமதித்த பழக்கருப்பையா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தேசிய தலைவர் எச். ராஜா வலியுறுத்தியுள்ளார். இது அரசியலாக்கவே அவசியம் இல்லை. முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்ங்கிறதுனால வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுக்க கூடாது. 1945 ஆகஸ்ட் 15 எல்லார் வீட்லயும் கருப்பு கொடி ஏத்துன்னு சொன்ன ஒரு படம் உள்ள இருக்கலாமாங்கிற கேள்வி வரும். அதனால இதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். முன்னாள் முதல்வர் இந்த முறையில் துவங்கி இது படம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதாவது இந்த காவிங்கிறது நம்ம தேசிய கொடியில இருக்கு. அது எதுக்காக இருக்கு? அது தியாகத்தையும் சேவையும் குறிப்பிடுவதற்காக இருக்கு. நான் தியாகம் சேவையை ஏற்றுக்க மாட்டேன்னு ஒருவர் சொன்னார்னா புரிஞ்சுக்குவோம். தட் இஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ. தமிழக மன்னர்களை வீரமணி ஈடுபட்ட மாதிரி ரெண்டு விஷயம். ஒன்று, தமிழ்நாடு முழுக்க திரௌபதி அம்மன் கோவில்கள் இருக்கு, மக்கள் வழிபாடு நடத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா சமுதாய மக்களும் ஏற்றிருந்தாலும் வன்னியகுல சத்திரருக்கு திரௌபதி அம்மன் குலதெய்வம். அது இழிவாக பேசின பழகருப்பையா. அதே மாதிரியாக ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழனை விட பெரிய மன்னனா ராஜேந்திர சோழன் அவர்கள் சவுத் ஏசியா முழுக்க தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுந்த சோழ மன்னன். அதை பற்றி வீரமணி போன்றவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். இவர்கள் அனைவருமே தமிழ் மக்களின் எதிரிகள், விரோதிகள். திமுகங்கிறது ஸ்தாபனமாயிருக்கு. ஆகவே இவர்களை முழுமையாக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். வீதியில் வந்து இவர்களுக்கு எதிராக நாங்கள் இனிமேல் உங்களை ஏற்றுக்க மாட்டோம் என்றால் தமிழ் விரோதிகள், தமிழன் விரோதிகள். நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை உலகம் முழுந்தும் சவுத் ஏசியா முழுக்க கொண்டு போன ஒரு மாமன்னனை இழிவாக பேசுறதா வீரமணி? ஹூஇசி? இனி திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துவோம்.